எப்படி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஒத்துமையா மீரா கோட் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னொரு டாஸ்க்லயும் மேக்ஸிமம் ஹவுஸ்மேட்ஸ் மீராவோட பேர் தான் சொன்னாங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. பட் எப்படி கரெக்டா ஒவ்வொருத்தருக்கும் என்ன கேட்கணுமோ அதே சீட் வந்துச்சுங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அபிக்கு வந்த க்வெஸ்சன், இவர் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது என்னோட பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும் போது முகினோட பேர் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலேயானு எனக்கு தெரியல. ஐ லவ் யூ முகின்னு சொன்ன உடனே முகின் வைக்கப்பட்டாரு. பட் யாரை மீட் பண்ணது உங்களோட வாழ்க்கையோட சாபம்னு கேட்கும் போது மீராவோட பேரை சொன்னாங்க. அதே மாதிரி லாஸ்லியாவுக்கு கரெக்டா யார் கூட பேச பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது கவின் கூட அப்படின்னும், யார் கூட பேச பிடிக்காதுன்னு கேட்கும் போது சாண்டி, ஏன்னா அவர் என்ன கலாய்ச்சிட்டே இருப்பாருன்னு சொன்னாங்க. கவின் கிட்ட வீட்லயே யாரு ரொம்ப ஹானஸ்ட்னு கேட்கும் போது சரவணன் சார் அப்படின்னும், யாரை நம்பவே முடியாதுன்னு கேட்கும் போது மீராவோட பேரை சொன்னாரு. சேரன் சார் தன்னோட லைஃப்ல லாஸ்லியாவை மறக்கவே முடியாது அப்படின்னும், வீட்டை விட்டு வெளியே போன உடனே நான் மறக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மீரான்னு சொன்னாரு. ஆல்ரெடி மோகன் சார் டீஸ் பண்ணதுக்காக அவரும் ஒரு சில ஹவுஸ்மேட்ஸும் சரவணன் மேல கோவமா இருக்காங்க. இந்த நேரத்துல இவர் யாரு கோழைன்னு நினைக்கிறாருன்னு கேட்கும் போது மோகன் சார் தான் சும்மா எதுக்கெடுத்தாலும் அழுதுட்டே இருக்காருன்னு சரவணன் சார் சொல்லிட்டாரு. பட் கவின் சொன்னது உண்மைதான்ப்பா. வீட்லயே பயங்கர ஹானஸ்டா, யார பத்தியும் பயப்படாம, தம் மனசுல பட்டது ரொம்ப ஓபனா சரவணன் சார் சொல்லிட்டு இருக்காரு. பட் அது ஒரு சிலர் ஹர்ட் பண்ணுது. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நெகட்டிவ் விஷயங்களுக்கு தன்னோட பேர் சொன்னாட்டி மீரா இவனோட சாங்க பதிலடியா கொடுத்திருக்காங்க. பழி போடும் உலகம் இங்கே, பலியான உயிர்கள் இங்கே. ஒரு பத்து பேர் என்ன பத்தி தப்பா சொல்றதுனால நான் அப்படி இல்ல. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கேன், உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு படி மேல அப்படின்னு சொன்னாங்க. என் சாட்சி லீடர் அப்படிங்கறதுனால இந்த வார எடிக்ஷன்ல இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரி, லாஸ்ட்லயா இதுக்கு கவினா அண்ணான்னு சொன்னான்னு கேட்டீங்கன்னா, சும்மா எல்லாரும் டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணானு சொல்ல சொல்லி, அதனால விளையாட்டா தான் சொன்னாங்க. பட் அதுக்கு கவினியா இவ்வளவு ஃபீல் பண்றாருன்னு தெரியல. பட் இவர் நிஜமாவே ஃபீல் பண்றாரா இல்ல இதுவும் விளையாட்டாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இதே மாதிரி சீரியஸா தான் சாட்சி கிட்ட பேசினாரு. கடைசியில ஃபன்ட்டாரு, நீ எதை சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியோ அதையே நீ சொல்ற. முன்னாடி நீ என்ன அண்ணனு கூப்பிட்ட, இதை கூப்பிடாம இருக்கிறதுக்காக நான் ஒரு டாஸ்க் பண்ணேன், இப்ப மறுபடியும் அதே வார்த்தையே சொல்ற. எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயும் நீ பண்ணினா என்ன பண்ண முடியும், எல்லாரும் சொன்னா நீ சொல்லிடுவியா அப்படின்னு கவின் லாஸ்லியா கிட்ட சண்டை போடுறதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. யார் எபிக்காவா என்னதுக்கான காரணத்தையும் கீழே கமெண்ட்ல மறக்காம வித்யா என்னோட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள காபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யும்.